அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோல நாம ஒரு கோவிலோட ரகசியத்தையும் அதிசயத்தையும் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உலகத்துக்கே அன்னையும் பிதாவுமாக விளங்குற சிவன் பார்வதியோட மூத்த மகன் தான் விநாயகர். பாசம், அங்குசம், அபயம், வரதம், மோதகம் இது எல்லாத்தையும் தாங்கின நான்கு கரங்கள் மற்றும் ஐந்தாவது கரமான தும்பிக்கையின் மூலமா படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைதல் இப்படின்ற ஐந்தொழில்களை ஆற்றுவதால மும்மூர்த்திகளும் இவருக்குள்ள அடக்கம்னு சொல்லலாம். விநாயகர் கோவில் பல ஊர்கள்லயும் பல்வேறு சிறப்புகளோட வழிபடப்பட்டு வருது. இருந்தாலும் ஊர்கள்ல மட்டும் இல்லாம பல மாநகரங்கள்லயும் மாநிலங்கள்லயும் சிறப்பாக வழிபடப்பட்டுட்டு வருது. இப்படிதாங்க விநாயகருக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் மும்பை மாநகரத்துல உள்ள சித்தி விநாயகர் கோவில். இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்துட்டு போறாங்க. இந்த கோவிலோட அதிசயமா பார்க்கப்படுவது என்னன்னா, இங்க இருக்கிற விநாயகரோட தும்பிக்கை மற்ற விநாயகர் சிலைகள்ல காணப்படுவது மாதிரி இடதுபுறமா வளைந்திருக்காம வலதுபுறமா வளைந்திருக்கும். எல்லாத்தையும் விட விசித்திரமா இந்த விநாயகருக்கு நெற்றிக்கண் இருக்குங்க. சிவனுக்கு தானே நெற்றிக்கண் இருக்கதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த சித்தி விநாயகருக்கு நெற்றிக்கண் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, சித்தி விநாயகர் விக்கிரகம் ஒரே கல்லுல செதுக்கப்பட்டிருக்கு. இந்த விநாயகர் விக்கிரகம் மேல் வலது கையில தாமரையும் இடது கையில கோடரியும் தாங்கி நிக்குது. விநாயகர் விக்கிரகத்தின் இருபுறமும் ரித்தி மற்றும் சித்தி என்ற பெண் தெய்வங்களின் விக்கிரகங்கள் காணப்படுது. விநாயகர் விக்கிரகத்திலிருந்து பின்புறமா முளைத்து வருவது மாதிரியான தோற்றத்துல ரித்தி மற்றும் சித்தி விக்கிரகங்கள் இருக்கு. இந்த இரண்டு பெண் தெய்வங்களோட விநாயகர் காட்சி அளிக்கிறதுனால இது சித்தி விநாயகர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. குழந்தை வரம் வேண்டும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாரு ஸ்ரீ சித்தி விநாயகர். வாய்ப்பு கிடைத்தா நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லங்க, இந்த கோவிலுக்கு நாங்க ஏற்கனவே போய் தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட அனுபவங்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. சரிங்க சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட கூடவே நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பாக்கணும்னாலும் கேட்கணும்னாலும் நம்மளுடைய ஆர்ஜே கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாதீங்க. பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பாக்கலாம். ஓகே பசக்கார புள்ளைஸ், திரும்ப உங்களை நான் அடுத்த ஒரு அருமையான கதையோட சந்திக்கிறேன். Until then, signing off, this is me Karthi from RJ Karthika Channel. Thank you so much, Tada. Bye bye, take care. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.